40 வருடங்களின் பின்னர் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை இன்று கூடியது. இன்றைய அமர்வின் போது பிரதேச சபையின் தலைவராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எஸ் பிரேமகாந்த் தெரிவு செய்யப்பட்டதுடன் உபத்தலைவராக க. சனமேயந்த் தெரிவு செய்யப்பட்டார். 21 ஆசனங்களை கொண்ட புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 11 ஆசனங்களை பெற்றதுடன் சுயேட்சை குழு 4 ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஆகியன தலா 2 ஆசனங்களையும் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தமிழர் விடுதலை கூட்டணி மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தலா 1 ஆசனத்தையும் கைப்பற்றியிருந்தன. ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவுடன் காரிநகர் பிரதேச சபையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றியது. காரிநகர் பிரதேச சபைக்கான தலைவர் மற்றும் உபத்தலைவர் ஆகியோரை தெரிவு செய்யும் முதலாவது அமர்வு வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் பேட்ரிக் நிரஞ்சன் தலைமையில் இன்று இடம்பெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பிலும் சுயேட்சை குழு சார்பிலும் பிரேரிக்கப்பட்ட இருவருக்கிடையில் தலைவருக்கான போட்டி இடம்பெற்றது. இதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் பிரேரிக்கப்பட்ட விஜயதர்மா கேதீஸ்வரதாஸ் 7 வாக்குகளை பெற்று தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். சுயேட்சை குழு சார்பில் பிரேரிக்கப்பட்ட உறுப்பினர் 3 வாக்குகளை பெற்றார். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. அதனைத் தொடர்ந்து உபத்தவிசாரணருக்கான வாக்கெடுப்பும் இடம்பெற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் பாலச்சந்திரன் உபத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காரிநகர் பிரதேச சபையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 3 ஆசனங்களையும் இபிடிபி 2 ஆசனங்களையும் சுயேட்சை குழு 3 ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி 2 ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 1 ஆசனத்தையும் பெற்றது. வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் அதிகாரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வசமானது. பகிரங்க வாக்கெடுப்பின் மூலம் பிரதேச சபையின் தலைவர் தெரிவு செய்யப்பட்டார். இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் த. நடனேந்திரனும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் தே. ரஜீவன் ஆகியோரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டன. இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளருக்கு ஆதரவாக 19 பேர் வாக்களிக்க தே. ரஜீவனுக்கு 6 வாக்குகள் மாத்திரமே கிடைத்தன. இதேவேளை வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் பிரதித்தலைவராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தே. சச்சிதானந்தம் தெரிவானார். 25 ஆசனங்கள் கொண்ட வலிகாமம் மேற்கு பிரதேச சபையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 9 ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 6 ஆசனங்களையும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி 4 ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி 3 ஆசனங்களையும் சுயேட்சை குழு 2 ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 1 ஆசனத்தையும் பெற்றுக் கொண்டது. இரக்காமம் பிரதேச சபையின் ஆட்சி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வசமானது. பிரதேச சபையின் தலைவர் பகிரங்க வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்யப்பட்டார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் ஐ. கலிலூர் ரஹ்மானும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் ச. செமில் காரியப்பரும் போட்டியிட்டனர். இதன்போது 8 வாக்குகளை பெற்ற கலிலூர் ரஹ்மான் பிரதேச சபை தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். பிரதி தலைவராக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் நௌஃபர் தெரிவு செய்யப்பட்டார். 13 ஆசனங்கள் கொண்ட இரக்காமம் பிரதேச சபையில் ஐக்கிய தேசிய கட்சி 5 ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 4 ஆசனங்களையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் 3 ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன 1 ஆசனத்தையும் கைப்பற்றின. அட்டாளைச்சேனை பிரதேச சபையின் அதிகாரம் ஐக்கிய தேசிய கட்சி வசமானது. பிரதேச சபை தவிசாளரை பகிரங்க வாக்கெடுப்பு மூலம் தெரிவு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இதன்போது ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் ஆலு அமானுல்லாவும் தேசிய காங்கிரஸ் சார்பில் எம் எஸ் ஜவுஃபரின் பெயரும் பரிந்துரை செய்யப்பட்டது. இதன்போது இருவரும் தலா 9 வாக்குகளை பெற்றனர். இதனையடுத்து குலுக்கல் முறை மூலம் ஐக்கிய தேசிய கட்சியின் அமானுல்லா தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். இதன் பின்னர் பிரதி தலைவர் பதவிக்கு இடம்பெற்ற வாக்கெடுப்பில் 2 தரப்பினரும் தலா 9 வாக்குகளை பெற்றனர். இதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற குலுக்கல் முறை மூலம் தேசிய காங்கிரசின் எம் எஸ் ஜவுஃபர் பிரதி தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். ஐக்கிய தேசிய கட்சி 9 ஆசனங்களையும் தேசிய காங்கிரஸ் 6 ஆசனங்களையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் 3 ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன பெற்றுக்கொண்ட 1 ஆசனம் உள்ளடங்கலாக 18 ஆசனங்கள் கொண்ட பிரதேச சபையாக அட்டாளைச்சேரி பிரதேச சபை காணப்படுகிறது. ஆலையடி வேம்பு பிரதேச சபையின் அதிகாரம் தமிழர் விடுதலை கூட்டணி வசமானது. பகிரங்க வாக்கெடுப்பின் மூலம் தலைவரை தெரிவு செய்வதற்கு முடிவு எட்டப்பட்டது. இதன் அடிப்படையில் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் க. பேரின்பராசாவும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் ந. ராசதுரை ஆகியோரும் போட்டியிட்டனர். 12 வாக்குகளை பெற்ற க. பேரின்பராசா தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் போட்டியிட்ட ந. ராசதுரைக்கு 2 வாக்குகள் மாத்திரமே கிடைத்தன. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உறுப்பினர்கள் இருவர் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாத நிலையில் ஒருவர் தமிழர் விடுதலை கூட்டமைப்பின் உறுப்பினருக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரதித்தலைவராக ஐக்கிய தேசிய கட்சியின் வி. சகன் போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டார். 16 பேர் கொண்ட ஆலையடி வேம்பு பிரதேச சபையில் தமிழர் விடுதலை கூட்டணி 6 ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 5 ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி 4 ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 1 ஆசனத்தையும் பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும்.